வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் தமிழில் போட்டாலும் சரி, இல்லை யூடியூப்பில் போயிட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் தமிழில் போட்டாலும் சரி அல்லது இங்கிலீஷில் போட்டாலும் சரி நம்ம சேனல் வரும். அதில் போய் உங்களுக்கு தேவையான தலைப்பை தேர்ந்தெடுத்து பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட்டு செயலற்ற நிலைமையில் இருக்கலாம், அதுக்கு எப்படி சார் அது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நீங்கள் வந்து வங்கியில் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு இல்லது நடப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்யாமல் இருந்தால் அது வந்து 12 மாதம் ஆனவுடனே அது வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு அது மாறிடும். டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க்கில் அந்த அக்கௌண்ட்டில் 2 வருஷத்துக்கு மேலே 2 வருஷமும் அல்லது மேலேயும் வந்து நீங்கள் எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் டார்மெண்ட் அக்கௌண்ட் பேர், செயலற்ற கணக்கு அப்படின்னு பேர். அதாவது பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எந்த விதமான செக்கு அதில் போடாமல் இருக்கீங்களோ, இல்லை அதுலேருந்து நீங்கள் பணம் எடுக்காமல் இருக்கலாம், இல்லை வேறு யாருக்கா செக்கு கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க சொல்லாமல் இருக்கலாம். ஐ மீன் நெட் பேங்கிங் மூலமாக ஏதாவது ஒரு செயல் ஒரு பரிவர்த்தனை நீங்கள் என்னஞ்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாம். ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அந்த 2 வருஷத்துக்குள்ளே எதுவுமே நடக்காமல் அது பாட்டுக்கு அந்த அக்கௌண்ட் அப்படியே இருந்ததுன்னா அது டார்மெண்ட் அக்கௌண்ட், செயலற்ற கணக்கு அப்படின்னு பேர். நீங்கள் கேட்ட கேள்வி பதிலுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதேமாரி உங்கள் டவுட்டை எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.